अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू वेलकम टू மை சேனல் வந்து நீண்ட நாள் வீடியோ போடல அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு வீடியோ போட்டு வேலையின் காரணமாக நம்மளால் வந்து சரியாக பதிவிட முடியல இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பதிவிடுவோம் இப்போ வந்து நம்ம அரபு வெரி மஸ்ட் வேர்ட் அதாவது ரொம்ப முக்கிய வார்த்தைகளில் உள்ள வார்த்தைகள் தான் இது வந்து தகாத முகாபல ஜாவிய தகாத அப்படினு சொன்னாக்க என்னன்னு கேட்டிங்கன்னா தகாத் அப்படிங்கிறது வந்து நான்கு வழிச்சாலையை வந்து குறிக்கும் நான்கு வழிச்சாலை இது சொல்லுவோம் பற்றியில் இல்லை நம்ம தமிழில் சொல்லுவோம் நான்கு வழிச்சாலை நான்குளோடு பிரியுதுன்னு சொல்லுவோமா இல்லையா அதுக்கு பேர் வந்து தகாத்த அல் தகாத்தனா அந்த வளைவில் அந்த நான்கு வழிச்சாலையில் அல் பில் அப்படின்னு சேர்த்துக்கலாம் அல்னு சேர்த்துக்கலாம் நம்ம பில்லுன்னு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முகாபலை முகாபலன்னு சொன்னாக்கா எதிர்புறம் ஆப்போசிட் சைடு முகாபலா அப்படின்னு சொன்னாக்கா அல் முகாபலா பில் முகாபல் அப்படின்னு சேர்த்துக்கலாம் அது அல் அப்படிங்கிறது அதாவது இந்த இடத்தில் சொல்லமா இல்லையா முகாபலா இந்த எதிர்புறத்தில் அப்படிங்கிறத வந்து குறிக்கும் சரியா அதில் ஜாவிய ஜாவியன்னு சொன்னாக்கா கார்னர் வளைவில் அந்த வளைவில் அல ஜாவிய அப்படின்னு சொன்னாக்கா அந்த வளைவில் வளைவு அண்டு வளைவில் வளைவில்னு சொன்னாக்கா அல ஜாவிய வளைவுன்னு சொன்னாக்கா ஜாவியா அப்படின்னு சொல்லிக்கலாம் அல் பில் அல்ல ஜாவியன்னு சொன்னால் அந்த வளைவில் பில் ஜாவியா அந்த வளைவில் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஐங்கிறது வந்து எந்த இடத்த எந்த அப்படிங்கிறத குறிக்கும் ஐ ஒயின்ங்கிறதும் குறிக்கும் ஒயின்னு சொன்னாக்கா எங்கே இருக்கிறோமா இல்லையா நம்ம ஒயின் இந்த ஒயினுக்கு எந்த அண்டு ஒயின் எந்த மீன் ஒயின் இஜி இதை இங்கேருந்து வருகிறாய் இங்கேருந்து வந்தாய் அப்படிங்கிறது மீன் ஒயின் இஜி இந்த அப்படிங்கிறத குறிக்கும் அதே போல் ஒயின் இந்த தெரியாத எங்கே வாங்கினேன் ஏது உனக்கு இது அப்படிங்கிறத இப்போ ஒரு பெண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் இருக்குது இந்த பெண் உனக்கு ஏது அப்படின்னா ஒயின் என் தாத உனக்கு எங்கேருந்து கிடைத்தது அப்படிங்கிறதையும் அது வந்து குறிக்கும் ஒயினுங்கிறது ரெண்டு இது குறிக்கும் சரி அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாறும் சரிங்களா அதே மாதிரி பேத் பேத்துன்னு சொன்னாக்கா வீடு அல் பைத்துன்னு சொன்னாக்கா முழுமையான வேர்டு வந்து அரபியில் அல் பைத் பேத்துன்னு சொன்னாக்கா ஷார்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய வழக்க பேச்சு அது சரிங்களா வழக்க பேச்சு பேத் பேத் அல் பேத் பில் பேத் சரிங்களா பேத் அப்படின்னு சொன்னாக்கா முட்டை பேத்து வேறு பேத் வேறு பே எத் பேதுன்னு சொன்னால் தான் முட்டை சரிங்களா நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை இருக்கா இல்லையா அதுக்கு பேர் பேத் சரிங்களா ஹலீப் ஹலீப்னு சொன்னாக்கா பால் பால் வந்து குறிக்கும் மில்க்கு ஹலீப்பில் வந்து மூணு வகை இருக்குது தெரியுமா ஃபுல் க்ரீம் ஆஃப் க்ரீம் லோ ஃபேட் ஸ்கிம்டு மில்க்கு ஃபுல் க்ரீம் சொன்னாங்க காமில் தசம்க்கு பேர் தான் ஃபுல் க்ரீம் சொல்லுவாங்க சரிங்களா ஃபுல் க்ரீம் பேர் காமில் தசம் கலீல் தசம் சொன்னாக்கா ஆஃப் க்ரீம் ஃபலீல் தசம்க்கு பேர் ஸ்கிம்டு மில்க் சரியா லோ ஃபேட் இதில் மூணு வகை இருக்குது சரிங்களா அடுத்தது மேஜூன் மேஜூன் சொன்னாக்கா பேஸ்ட் வந்து குறிக்கும் பேஸ்ட் மேஜூன் அஸ்னான்னாக்கா டூத் பேஸ்ட்டு மேஜூன் அஸ்னான் மேஜூன் தூம் வ ஜிஞ்சிபீல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க மேஜூன் தூம் ஓ ஜிஞ்சிபில் மேஜூன் தொமாத் மேஜூன் தொமாத்னா தக்காளி பேஸ்ட் இப்படி வந்து பேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி நம்ம இப்படி பேஸ்ட்டுக்கு பேர் மேஜூன் சரிங்களா லஹம் லஹம் கணம் லஹம் கரூஃப் லஹம் பக்கரா லஹம் கணம்னாலும் லஹம் கரூஃப்னாலும் ஒன்று தான் அதாவது ஆட்டுக்கறி ஆட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சிக்கு வந்து லஹம் கணம் லஹம் கரூஃப் லஹம் பக்கரானா மாட்டு இறைச்சி சரிங்களா சமக் சிமிச் சமக்குனாலும் சிமிச்னாலும் ஒன்று தான் அதாவது மீன் சரிங்களா மீனுக்கு வந்து சமச் அண்டு சிமிச் ரெண்டு வகையும் சொல்லிக்கலாம் சரிங்களா அதில் வந்துட்டு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் சமைக்கக்கூடிய எண்ணெய்க்கு வந்துட்டு பேர் தபக் தபக் ஜெத் தபக் தவக் ஜெத் அப்படின்னு சொன்னாக்கா சமைக்கக்கூடிய எண்ணெய் சமைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற சொல்கிறது ஜெத் தபக் அடுத்தது ஆயில் இன்னொரு வகை இருக்குதுன்னா ஆலிவ் ஆயிலுக்கு வந்து ஜெத் ஜெய்தூன் ஆலிவ் ஆயிலுக்கு வந்து ஜெத் ஜெய்தூன் சரிங்களா அடுத்தது இந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்களா பேப்பருக்கு வந்துட்டு ரெண்டு பேப்பர் இருக்குது இப்போது நம்ம எழுதக்கூடிய பேப்பருக்கும் பேப்பரும் சொல்லுவோம் படிக்கக்கூடிய பேப்பருக்கும் பேப்பர் தான் சொல்லுவோம் எழுத்து நம்ம ஏதாவது எழுதக்கூடிய பேப்பருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரக்கா ஒரக் ஜிப் ஒரக்கா ஒரக்குன்னு சொன்னாக்கா பேப்பர் அதாவது ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க அடிக்கப்போமா இல்லை அதுக்கு பேர் தான் ஒரக் ஒரக்கா அந்த பேப்பர் சொன்னோம். அதாவது நம்ம படிக்கக்கூடிய பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரு, அந்த பேப்பருக்கு வந்து பார்த்துட்டு பேர் நாங்கள் கேட்டீங்கன்னா ஜெரீத ஜெராயர், ரெண்டு பேர் இருக்குது, ஜெரீத அண்டு ஜெராயர். சரிங்களா. கலம் சொன்னாக்கா பேனா, நம்ம எழுதக்கூடிய பெண்ணுக்கு பேர் பேனா, பேனாவுக்கு பேர் கலம். சரிங்களா. கலாம் சொன்னாக்கா லாங்குவேஜ், பேசக்கூடிய லாங்குவேஜ். கலாம்ங்கிறது மொழியை வந்து குறிக்கும், மொழிங்கிறத குறிக்கும். சரிங்களா. கிதாப், கிதாப்னு சொன்னால் நம்ம எழுத படிக்கக்கூடிய புத்தகம், கிதாப் குரான்னு சொல்லலாம், குரானுக்கு வந்து கிதாப்னு சொல்லலாம், நான் படிக்கக்கூடிய புத்தகத்துன்னு சொல்லலாம், நோட்டுக்கும் சொல்லலாம். ஷார்ட்டாக வந்து கிதாபு, மொத்தமாக நம்ம வந்து கிதாப்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. அடுத்தது மந்தக்கா ஷார ஜாத் மென்சில். மந்தக்கா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு ஏரியா, அதாவது இப்போ ஒரு ஊருன்னு சொல்லுவோமா இல்லையா, தமிழில் சொல்லும்போது நம்ம ஒரு ஊர், இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்லுவோமா இல்லையா, அதுக்கு வந்து ஆத மந்தக்கா, ஆத மந்த மந்தக்கா கிடையாது, மந்தக்கா ஐ மந்தக்கா. மந்தக்கா அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஏரியா, ஐ மந்தக்கா இந்த நீ எந்த ஏரியாவில் இருக்கிற, ஐ மந்தக்கா இந்த நீ எந்த ஏரியாவில் இருக்கிற. சரியா. ஐ ஜாப்த, ஐ ஷார, சாரா கிடையாது ஷார, ஷார் அப்படிங்கிறது தான் அந்த தெருவை வந்து குறிக்கும். ஐ ஷார ஐ மென்சில், மென்சில்ங்கிறது வீடு. சரிங்களா. ஐ மென்சில் ஐ ஷார ஐ மந்தக்க. சரிங்களா. மந்தக்க ஜாதங்கிறது அது உள்ளே பிரியக்கூடிய பிரிவு, அதிகமாக பெரிய ஏரியா, பெரிய ஒரு பெரிய ஏரியா இருந்துச்சுன்னாக்கா அந்த பெரிய ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த ஜாதங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஐ ஜாத்தா ஐ மன்சில் ஐ ஷார ஐ மந்தக்கா. சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில், அதாவது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இன்னும் பேசிக் வேர்ட்ஸ்லேயே நிறையா இருக்குது, அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் அனைவரும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.